வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மகளிர் ஐடிஐலையும் ஸ்விங் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, எம்ப்ராய்டரி கோர்ஸ் இதுக்கான அட்மிஷன் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே ஐடிஐலாம் இருக்குது, அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் கரூரில் இருக்கக்கூடிய மகளிர் ஐடிஐயில் வந்து ஸ்விங் டெக்னாலஜியும் எம்ப்ராய்டரி கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐடிஐ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து நமக்கு ஐடிஐ இல்லை. அதாவது ஐடிஐ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ரீஜியன் மாதிரி பிரிச்சுருக்காங்க. இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருநெல்வேலியை பொறுத்தளவு நமக்கு நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஐடிஐ வந்து இருக்குது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக், அதாவது மூணு டிஸ்ட்ரிக்ட் நாலு டிஸ்ட்ரிக் அதுக்கு சேர்த்து ஒரு ஐடிஐ அந்த மாதிரி இருக்குது. இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தென்காசி, தூத்துக்குடி இந்த மூணு டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து வந்து நாகர்கோவிலில் வந்து ஐடிஐ, அதாவது இது ரீஜியன் மாதிரி வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக நம்ம தமிழ்நாடு மொத்தம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 ஐடிஐ இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பிளேஸில் ஐடிஐ இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே அப்படின்னா, கோயம்புத்தூர் மெயின் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெயினில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உமன் ஐடிஐ. நெக்ஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு பிளேஸ் வந்து நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஐடிஐ வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சேலம். சேலம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிளேஸ் மெயின் சேலமில் தான் வந்து நமக்கு ஐடிஐ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து சென்னை. சென்னை பொறுத்தளவு நமக்கு எந்த பிளேஸில் வந்து ஐடிஐ இருக்குது அப்படின்னா கிண்டியில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து வந்து திருவள்ளூர். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் எந்த பிளேஸில் ஐடிஐ இருக்குன்னா அம்பத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மதுரை. மதுரை பொறுத்தளவு பிளேஸ் அதே ஐடிஐ வந்து மதுரையிலே தான் இருக்குது மெயினில். அதே மாதிரி திண்டுக்கல். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஐடிஐயும் மெயின் திண்டுக்கல்லையே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தேனி. தேனியில் இருக்கக்கூடிய ஐடிஐ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அதோட பிளேஸ் வந்து ஆண்டிப்பட்டி. நெக்ஸ்ட் வந்து திருச்சி. திருச்சியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஐடிஐ வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா புள்ளம்பாடிங்கிற இடத்துல தான் வந்து உமன் ஐடிஐ வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கூடியாக பார்க்கக்கூடியது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மெயினில் தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்குங்கிற 10 ஐடிஐ உமன் ஐடிஐ வந்து பார்த்தோம். இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஐடிஐ அதாவது ஒவ்வொரு ரீஜியன்லேயும் ஒவ்வொரு கோர்சஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கான அட்மிஷன் நடைபெறும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உமன் ஐடிஐயில் எந்த கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதுக்கான இது என்ன ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதிகமாக வந்து கமெண்ட்டில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக கேட்டிருக்காங்களோ, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உமன் ஐடிஐ பற்றி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.